From NCERT textbook, from the topic work energy power, let us continue additional exercise sum 6.29. Which of the following potential energy curves in figure 6.18 cannot possibly describe the elastic collision of two billiard balls? Here R is the distance between centers of the balls. So, options எல்லாம் கொடுத்திருக்காங்க. இதுல எது எல்லாம் potential energy-க்கும் distance-உம் graph வந்து not possible அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இப்போ ரெண்டு பால்ஸ் எடுத்துக்கலாம், பில்லியார்ட்ஸ் பால்ஸ் எடுத்துக்கலாம். இந்த பால்ஸு இது இனிஷியலாக வந்து இதுக்கு U1 வெலாசிட்டி ஃபஸ்ட்டு பாடிக்கு, செகண்ட் பாடிக்கு U2 வெலாசிட்டி இருக்குன்னு எடுத்துங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ பாடிஸ் நம்ம R-னு எடுத்துக்கலாம். நமக்கு ரேடியஸ் ஆஃப் ஈச் பால் வந்து கேபிட்டல் ஆர் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். கேபிட்டல் ஆர்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. வென் டிஸ்டன்ஸ் பிட்வீன் கேஸ் ஒன் எடுத்துங்க. வென் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பால்ஸ் வந்து கிரேட்டர் தென் 2R இருக்கும்போது இந்த வெலாசிட்டிஸ் வந்து மாறாது, இந்த வெலாசிட்டிஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் மாறாது. அப்போது கைனடிக் எனர்ஜி, டோட்டல் கைனடிக் எனர்ஜி என்ன, K1 ப்ளஸ் K2, ஃபஸ்ட்டு பாடி கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் செகண்ட் பாடி கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கேஸ் டூன்னு பார்க்கலாம். கேஸ் டூ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டியூரிங் கொலிஷன், அதாவது ஜஸ்ட் கோயிங் டு கொலைட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஜஸ்ட் கோயிங் டு கொலைட் அன்னும்போது இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கேஸ் டூவில் வந்து ஆர் ஈக்குவல் டு 2R வந்துருக்கு, ஓகேங்களா. இப்போ கொலைட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது இப்போ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு பாடி செகண்ட் பாடி மேலே ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். இது ஃபஸ்ட் பாடி, இது செகண்ட் பாடி. ஃபஸ்ட் பாடி செகண்ட் பாடி மேலே ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது. அது ஆக்ஷன், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன். செகண்ட் பாடி வந்து ஃபஸ்ட் பாடி மேலே ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகும். இப்போ இந்த கேஸில் தான் இப்போ இந்த ஆர் ஈக்குவல் டூ ஆர் இருக்கும்போது ஃபோர்ஸ் வந்து ரெடி டு ஆக்ட் ஆகுது. அப்போது கேஸ் த்ரீன்னு வரும்போது என்ன ஆகுதுனா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஆர் வந்து லெஸ் தேன் 2R எடுத்துக்கலாம். அதாவது டிஃபார்ம் ஆகுது, இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுனா டிஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த டிஃபார்ம் ஆகும்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர்ஸ் வந்து லெஸ் தேன் 2R வரும். அப்போ டிஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த ஃபோர்ஸ்னால் டிஃபார்ம் ஆகுதுனால பொட்டன்ஷியல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு ஆர், இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் என்ன ஆகுனா இந்த ஆர் குறைய வந்து அப்படியே என்ன ஆகுனா இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அதாவது கைனடிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும், பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படின்னா ஆர் வந்து கிரேட்டர் தென் 0 லெஸ் தென் 2R வரைக்கும் என்ன ஆயிருக்குன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி 2R-லேருந்து 0 வர வரைக்கும் அப்படியே ஷேப் மாறும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படியே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அடுத்து வந்து திருப்பி என்ன ஆகும், இது வந்து பிஃபோர் கொலிஷன் இது எடுத்துருக்கோம், இது பிஃபோர் கொலிஷன். இது வந்து டியூரிங் கொலிஷன், இங்கே டியூரிங் கொலிஷன், இங்கேயும் டியூரிங் கொலிஷன் அப்படின்னு எடுத்துருக்கோம். அடுத்து கேஸ் ஃபோர் என்ன பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் ஃபோர் வந்து ஆஃப்டர் கொலிஷன் எடுத்திங்கன்னா திருப்பி என்ன ஆயிரும், பாடிஸ் வந்து மூவ் ஆயிரும், V1 V2 வெலாசிட்டியில் மூவ் ஆயிரும். அப்போ இன்ட்ராக்ஷன் இருக்காது, இன்ட்ராக்ஷன் இல்லாதனால இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆயிரும், 0 ஆயிருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கேஸ்லேயும் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 தான், ஏன்னா வந்து ஆர் கிரேட்டர் தென் 2R இன்ட்ராக்ஷன் கிடையாது, ஃபோர்ஸ் கிடையாதுனா பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 வந்துருக்கு. அப்படின்னா இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து 0, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர்ஸ் ஆஃப் தி பாடிஸ் வந்து 0 to 2R இருக்கிற வரைக்கும் தான் இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஒன்ஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ பாடிஸ் கிரேட்டர் தென் 2R வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும், வந்து ஆஃப்டர் பொசிஷன்லாம் பாருங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாடிஸ் வந்து கிரேட்டர் தென் 2R வந்துருது, அதனால இன்ட்ராக்ஷன் இருக்காது, கான்டாக்ட் இருக்காது. கான்டாக்ட் இருந்தால் தான் இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருந்தால் தான் டிஃபார்ம் ஆகும். டிஃபார்ம் ஆனால் தான் என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம 0 to 2R தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கணும். அதுவும் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கணும், 2R-லேருந்து ரேடியஸ் டிஸ்டன்ஸ் குறைய குறைய பொட்டன்ஷியல் எனர்ஜி போடணும் பொட்டன் சரிங்களா. அப்படின்னா வந்து நம்ம எப்படி எடுக்கணும், எப்படி எடுக்கணும்னா ஆர் வந்து 2R-லேருந்து 0 குறையும் போது பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகும்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிருக்கும், இப்படி இருக்கணும், இன்க்ரீஸ் ஆகிருக்கும், இந்த மாதிரி கிராஃப் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கிராஃப்னா அப்போ ஆர் வந்து 0 to 2R வரும்போது, 0 to 2R வரும்போது அப்படியே பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா, பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் பார்த்தா ஃபஸ்ட் ஆப்ஷனில் கான்ஸ்டன்ட்டாக இருக்குது, இது நாட் கரெக்ட். செகண்ட் ஆப்ஷனில் இன்க்ரீஸஸ்னு இருக்குது, இது நாட் கரெக்ட். தேர்ட் ஆப்ஷனில் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ்னு வருது, இது நாட் கரெக்ட். ஃபோர்த் ஆப்ஷனில் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அண்டு கிரேட்டர் தென் 2R அப்படியே இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகிதுன்னு கிடையாது. ஃபிஃப்த் ஆப்ஷன் பாருங்கள் கரெக்டாக இருக்குது, அதாவது ரெண்டு பாடியும் அப்படியே டிஃபார்ம் ஆகி சைஸ் வெரி டென்ஸ் டு 0 வந்துடுது. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாக இருக்கும்,
அதுக்கப்புறம் அப்படியே வந்து இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஆப்ஜெக்ட் இன்க்ரீஸ் ஆகி 2 hour வர வரைக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். ஒன்ஸ் 2 hour வந்துருச்சு, 2 hour விட கிரேட்டர்னா இந்த பாடி செப்பரேட் ஆகும், அப்போ வந்து பொட்டன்ஷியல் 0 வந்துடும். அப்படின்னா இந்த ஆப்ஷன் கரெக்ட், 5th ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். இந்த 6th ஆப்ஷன் நாட் கரெக்ட், ஏன்னா 2 hour வரைக்கும் கான்ஸ்டன்டாக இருக்குது, அதுக்கப்புறமும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து விச் ஆர் நாட் பாசிபிள் அப்படின்னா எக்ஸப்ட் 5th 1, 5th 1 மட்டும் தான் பாசிபிள். அப்போ எக்ஸப்ட் 5th 1 மிச்சம்லாம் நாட் பாசிபிள். அவங்க என்ன கேட்டாங்க, கெனாட் பாசிபிள் அப்படின்றாங்க. ஸோ எக்ஸப்ட் 5th ஆப்ஷன், எக்ஸப்ட் 5th ஆப்ஷன் ரிமைனிங் ஆர் இம்பாசிபிள், இம்பாசிபிள் அப்படின்னு எடுத்துக்கலாம்.